நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் அறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த வானிலம் பயனுற வாழ்வதற்கே. சக்தி டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த வாரம் ஒரு புதிய வருடத்திற்கான ஆரம்பத்தை கொடுக்க போகின்ற வாரம். நிறைய எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் இந்த வாரத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். நிறைய ஏக்கங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது, இலங்கையினுடைய நிலைமை எப்படியாக மாறப்போகிறது என்பதை எல்லாம் இந்த காலகட்டத்திலே மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மக்களுக்கு தேவை, அடுத்ததாக நாங்கள் எந்த கட்டத்திற்கு போகப் போகிறோம், எங்களுடைய அடுத்த கட்ட பாதை இல்லாவிட்டால் எங்களுடைய பொருளாதாரம், நாங்கள் எவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதிலிருந்து அடுத்த கட்டமாக வெளிவருவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் இலங்கை போய்கொண்டிருக்கின்ற பாதை சரியானதாக இருக்கிறதா, இதில் ஏதாவது குழப்பங்கள் இருக்கிறதா, நாங்கள் எவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இதிலே செய்கின்ற விடயங்கள் ஒருவேளை புலியாக இருந்தால், இல்லாவிட்டால் இலங்கையினுடைய போக்கிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் யாரை கேட்டு தெரிந்து கொள்வது என்றெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் மக்களிடம் இருக்கும். ஆகவே ஒரு புதிய வருடத்திற்குள்ளே போகின்ற பொழுது ஒரு தெளிவான, ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாங்கள் அந்த வருடத்திற்குள்ளே போக வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமாக இலங்கையினுடைய தற்போதைய நிலை பற்றிய, அதிலேயும் பொருளாதார நிலை பற்றிய ஒரு தெளிவு எங்களுக்கு அவசியமாகிறது. ஆகவே அந்த வகையிலே இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாக இலங்கையினுடைய பொருளியல் ஆய்வாளர்கள் ஒருவரான திரு ரகுராம் ராமகிருஷ்ணன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியாக அமையப் போகிறது. ஆகவே அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம். வணக்கம் ரகுராம். வணக்கம் சசிவனன். வணக்கம் நேர்களே. எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் இருக்கிறோம், பரவாயில்ல. நிச்சயமாக உண்மையாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுலேயும் ஒரு பொருளியல் ஆய்வாளராக நீங்கள் இப்போ இலங்கையினுடைய இந்த பொருளாதார நிலைமை எப்படி பார்க்குறீங்க? இதில் நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை அடுத்தடுத்து சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்குது? சஷ்மா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமான ஒரு காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இலங்கை வரலாற்றில், இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு உள்ள இலங்கை வரலாற்றில் 72 வருட காலங்களில் 56 தொடக்கம் 67 ஆண்டுக்கு பிறகு சந்தித்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க, அது நிறைய பேர் இதில் எவ்வளோ பேர் இதில் அக்ரி பண்ணணும்னு தெரியாது. ஒரு கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னுக்கு இருந்த நிலைமையை விட பொருளாதார ரீதியாக நாங்கள் போகின்ற பாதை இப்பொழுது தான் சரியாக இருக்கின்றது. பொருளாதார குறிப்பிட்டு ஏதாவது கூற முடியுமேடா? நிறைய பேருக்கு கேள்வி. நிச்சயமாக மக்கள் கேட்கலாம், இப்போவும் பெட்ரோல் கியூ இருக்குது, இன்னும் கரண்ட் கட் 6 மணித்தேலம் 7 மணித்தேலம் போய்கொண்டிருக்கு, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நாங்கள் ஏன் இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு இருக்கிறோம், இப்போ நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இதுக்குரிய மிக முக்கியமான காரணம், நிறைய காரணிகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணியை சொல்லுங்கள் என்று கேட்டால் இலங்கையில் உள்ள டொலர் பற்றாக்குறை, அந்நிய செலாவணி பற்றாக்குறை தான் இதுக்குரிய காரணம். அப்போ அந்நிய செலாவணி பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை இதுவரை காலமும் அரசாங்கத்துக்கு அட்வைசராக இருந்தவர்கள், அரசாங்கத்தில் உள்ளவர்கள் எடுக்கவில்லை, எடுத்தது போதுமானதாக இல்லை. ஆனால் மார்ச் மாத இறுதியிலிருந்து, அதாவது எமது நாணயத்தை மிதக்க விட்டதிலிருந்து, மிதக்க விட்டது சரியாக மிதக்க விட்டு முத இப்போ 200 ரூபாக இருந்தது முண்டுக்கு 312 ரூபாக போயிருக்கின்றது, அது சரியா பிள்ளையா என்று கதைகள் இருக்கின்றது. அதுக்கு பிறகு நாங்கள் வரலாம். ஆனால் நாணயத்தை மிதக்க விட்டது, மற்றது புதிய ஆளுநராக நந்தலால் அவர்களை நியமித்தது, அவர் வந்தவுடனே வட்டி விகிதத்தை 7% உயர்த்தியமை, மற்றது நாங்கள் இப்போ ஐஎம்எஃப் பேச்சுவார்த்தையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, மற்றது டெட் ரீஸ்ட்ரக்சரிங், நாங்கள் கொடுகடன் இருக்கின்றது, அடுத்த 5 வருடங்கள் அதை பற்றி ஆழமாக கதைக்கலாம், 5 வருடங்களுக்கு கொடுகடன் இருக்கின்றது. அப்போ அந்த கொடுகடனை நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம் என்றது தொடர்பான ரீஸ்ட்ரக்சரிங் டோக்கன் சொல்வார்கள், அதுதான் டெட் ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்வார்கள். அப்போ இந்த 4 விடயங்களுக்கு போனமை நான் இதை ஒரு சாதகமான விடயமாகத்தான் பார்க்கின்றேன். நாங்கள் முற்றுமுழுதாக பொருளாதார சிக்கலிருந்து மீண்டு விடவில்லை, ஆனால் எங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு நாங்கள் இப்போ அறிந்து கொண்டு விட்டோம். அதை நோக்கிய பாதைகளை போய்கொண்டிருக்கிறபடியால் நான் சொல்கின்றேன், கடந்த 3-4 மாதங்களுக்கு முதல் இருந்த நிலைமையை விட பொருளாதார ரீதியில் நாங்கள் இப்பொழுது ஒரு சரியான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்றொரு நம்பிக்கையான கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத போல இப்போ இலங்கை போகிற பாதை சரியான பாதையாக இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஓரளவுக்கு பிறந்திருக்கிறது. மிக முக்கியமாக அதனுடைய ஒரு விளைவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இல்லாட்டி வட்டி வீதம் வந்து அதிகரித்ததுக்கு மக்கள் முதல் முறையாக சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இலங்கை போகிற பாதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் மத்திய வங்கியினுடைய ஆளுநரை பற்றி சொன்னதாலே அது தொடர்பான ஒரு கேள்வி. மத்திய வங்கி ஆளுநர் அதாவது சுயாதீனமான ஒரு மத்திய வங்கி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடமும் மக்களிடமும் முன்வைத்திருக்கிறார்.
இப்போ இப்படி ஒரு கோரிக்கை வருகிறதாக இருந்தால் இதற்கு முன்னதாக எப்படி இருந்தது, அதில் என்ன பிரச்சனை இருந்தது, ஏன் இந்த கோரிக்கை இந்த இடத்துல வந்திருக்கிறது? அது தொடர்பாக கதைக்கும் சொல்வதற்கு முதல் நாங்கள் இந்த பொருளாதாரத்தை பற்றி இப்பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்வார்கள். ஒரு 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 கஷ்டமான காலத்திலும் ஒரு நல்ல ஒரு சில்வர் லைனிங் என்னென்றால் இப்போ நாட்டில் உள்ள மக்கள் பொருளாதாரத்தை பற்றி படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ ஏன் மத்திய வங்கிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தன்மை இருக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்துக்கு பணம் தேவை. இப்போ அரசு இப்போ நாங்கள் எப்படியே நமது ஹவுஸ்ஹோல்ட் வீட்டை நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோமோ உங்களுக்கு வருமானம் வருகின்றது, அதில் செலவு இருக்கின்றது, வருமானத்தை மிஞ்சிய செலவாக இருந்தால் நாங்கள் அது கலந்துக்க வேண்டும். இப்போ அரசாங்கம் என்ன செய்யும் என்றால் பாதீட்டில் உங்களுக்கு தெரியும் 72 தொடர்ச்சியாக எங்களுக்கு டெஃபிசிட் தான் இருக்கின்றது, பாதீடு பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறை எவ்வாறு இப்போ நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் என்றால் சென்ட்ரல் பேங்க் அரசாங்கம் வந்து கடன் எடுக்கும், அப்படி இல்லாட்டி மணி பிரிண்ட் பண்ண சொல்லும். மணி பிரிண்டிங் அப்படி நிறைய பேர் கதை சொன்னிருக்கு, மணி பிரிண்டிங் என்ன உண்மைக்கும் பிரிண்ட் பண்ணுவார்களா என்றெல்லாம் கதை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்கலாம். அப்போ மணி பிரிண்டிங் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஆணையிடும் மத்திய வங்கி, ஓகே எனக்கு இவ்வளோ பணம் தேவை நீ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி, அப்படி பிரிண்ட் பண்ணினால் பணவீக்கம் வரும். பணவீக்கம் ஏன் வருமானு நான் பிறகு அதுக்கு விளக்கம் தருகின்றேன். இப்போ அதனால்தான் அது சிம்பிளாக சொன்னால் அதனால்தான் அரசாங்கத்திற்கும் மத்திய வங்கிக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், ஆனால் யாரும் அவர்களை ஃபோர்ஸ் பண்ண இல்லாது நீங்கள் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி. இதற்கு முதல் அப்படி இருந்தது என்றால் இல்லை. உங்களுக்கு தெரியும் டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி என்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க புத்தி மிக்க ஒரு மனிதர் 2017-18 20 மட்டும் நம்மளுக்கு மத்திய வங்கி ஆளுநராக இருந்தவர். அவர் கூடிய வரைக்கும் அந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி நிறைய கஷ்டப்பட்டவர். அவர் ஒரு லோ ஒன்று கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணவும் பார்த்தவர் ஓகே இண்டிபெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அது கடைசியில் சரிவராக போயிட்டது. இப்போ அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்டீஸாக வந்தவர்கள் பொருள் அரசாங்கம் சொல்ல சொல்ல பணத்தை பிரிண்ட் பண்ணி கொண்டு போகின்றார்கள். நான் ஒரு இதில் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா உலகத்தின் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு தலைசிறந்த நாடாக இருக்கின்றது. அவர்களின் அரசாங்கத்திற்கும் ஃபெட்ரல் ரேட்டுன்னு சொல்வார்கள், மத்திய வங்கி மாதிரி அங்கே ஃபெட்ரல் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்வார்கள், அவர்களுக்கு இடையே ஒரு 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 அதி உச்சமான ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்கின்றது. ட்ரம்ப்பே பப்ளிக்காக பிரசிடென்ட் ட்ரம்ப்பாக இருந்த டைம் பப்ளிக்காக சொல்லியிருக்கிறார் மத்திய வங்கி பிளவிடுகின்றது, நான் மத்திய வங்கியிட வட்டி வீதத்தை குறைக்க சொல்ல குறைக்க மாட்டேன் என்றார்கள் என்று பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ண நடவடிக்கைகளும் நடந்திருக்கின்றது. எனவே அதனால்தான் கூறுகின்றேன் மத்திய வங்கிக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்க வேண்டும் என்றது நந்தலால் கூறிய கருத்துக்கு நான் உடன்படுகின்றேன். அது எவ்வளோ தூரம் சாத்தியமாகும் சாத்தியமில்லை என்றது ரெண்டாம் பட்சம், ஆனால் இண்டிபெண்டன்ஸ் இருக்க வேண்டும் என்றது உண்மையான உடையம். நிச்சயமாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த சுயாதீன தன்மை தேவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது போல் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய விஷயங்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வர வேணும் என்று சொல்லி பல பேரும் ஆசைப்படுறாங்க. அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்க வேணும் என்னென்னு சொன்னால் இங்கே ஒருவரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இன்னொருவரிடம் இருந்தால் தான் அந்த எல்லை முறி போகின்ற தன்மையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பாராளுமன்றத்தில் கூட 20-ஆம் சீர்திருத்த சட்டத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்கிற கோஷங்களும் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படி போய்கொண்டிருக்கிற நிலைமையிலே நாங்கள் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டோம். அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய வங்கி ஆளுநராக இருக்கட்டும் சரி, இல்லாவிட்டால் புதிய நிதியமைச்சராக இருக்கட்டும் சரி, நிதியமைச்சனுடைய செயலாளராக இருக்கட்டும் சரி, இவர்கள் எல்லாருமே அடுத்த கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து வெளிவருவதற்கான உண்மையான வழிமுறை என்ன? நாங்கள் எந்த வழிமுறையிலே சென்றால் இங்கிருந்து வெளிவர முடியும்? ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ அதான் சொன்னேன், இப்போ உள்ள இக்கனாமிக் கிரைசிஸ் அதாவது பொருளாதார சீர்கேடு பிரச்சனை இப்போ பொலிட்டிக்கல் கிரைஸாக மாறி இருக்கின்றது. அப்போ பொலிட்டிக்கல் கிரைசிஸாக மாறினது நல்லதா கூடாதான்றது ஓகே, இந்த நாட்டு மக்கள் போராட்டம் பண்ணின மூலமாக அவர்கள் இதுக்கு முதல் பொறுக்க முடியாதுன்ற காரணத்தினால் போராட்டம் பண்ணினார்கள். அந்த போராட்டத்தினால் ரெண்டு சக்ஸஸ் நடந்திருக்கின்றது. அதாவது முதலாவது பழைய மத்திய வங்கி ஆளுநர் விலகி ஒரு புதிய ஓரளவு ஸ்திரமான ஒரு மத்திய வங்கி ஆளுநர் வந்திருக்கின்றார். மற்றது அரசாங்கத்தில் உள்ள அவ்வளோ பேரும் ரிசைன் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு ஆனால் இந்த நிலைமையில் நாங்கள் பொலிட்டிக்கல் கிரைசிஸால் கண்டினியூ பண்ண முடியுமா, ஒரு ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் பொது தேர்தல் தேவையா என்று நீங்கள் என்ன கேட்டால் எந்த பர்சனல் அபிப்பிராயம் இப்பொழுது எங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நான் சொல்கின்றேன். நான் ஆரம்பத்தில் சாதகமான விடயத்தை சொன்னேன், ஆனால் இந்த சாதகம் நடப்பதற்கு இந்த ஜூலை மாதம் ₹1 பில்லியன் நாங்கள் கொடுகடன் திருப்பி கொடுக்க வேண்டும். $1 பில்லியன் $1 பில்லியன் திருப்பி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் ரிசர்வ்ஸ் எங்களோட கையில் இருப்பு இருக்குது 400 மில்லியன், அது நிறவாசி கூட இல்லை. அப்போ 2 மாதத்தில் அதுவும் கரைஞ்சி போயிடும். அதுக்கு முதல் எல்லாருக்கும் கதைப்பது 1 பில்லியன் ரிசர்வ் அதாவது கொடுகடன் ரீபேமெண்ட் பண்ணி பண்ணுறது மட்டும்தான். ஆனால் வருகின்ற 2 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட ₹1 பில்லியன் அளவுக்கு நாங்கள் வட்டி திருப்பி கொடுக்கணும், $1 பில்லியன் US.
இப்போ ஒரு அரசாங்கம் இப்பொழுது இல்லை என்றால் யாருடன் கதைப்பது? இப்போ தெரியும், யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும், யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க, இந்த 1 பில்லியன் ரூபாய் நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது. அப்போ திருப்பி கொடுக்க முடியாது என்ன செய்யணுமென்றால் டெட் ரீஸ்ட்ரக்சரிங், அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக கதைப்போம். ஆனால் அதுக்கு அது தொடர்பான கதையை தொடங்குவதற்கு இன்றைக்கு ஒரு நபர் தேவை. இப்போ நான் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் எனக்கு சைன் பண்ணால் தான் நான் அதை பற்றி கதைக்கலாம், இந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்டும். இப்போ எனக்கு மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸே இல்லை, அரசாங்கமே இல்லை என்றால் நாட்கள் தான் கடந்து கொண்டு போகும். பாராளுமன்றத்தில் அவர்கள் வருவார்கள், சத்தம் போடுவார்கள், பாராளுமன்றம் 12:30 லஞ்சுக்கு போகும், 4 மணிக்கு மூடிவிடும், ஒரு இன்றைக்கு 10 நாள் லீவ் என்றால் அப்போ யாருடன் தான் கதைப்பது? அப்போ அதனால தான் சொல்கின்றேன், அரசாங்கம் என்பது இப்பொழுது இருப்பது மிக மிக அத்தியாவசியமான ஒரு விடயம். ஏனென்றால் நாளைக்கு நான் போய் IMF சர்வதேச நாணய நிதியத்தும் அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்கலாம், சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்வதற்கும் இந்த டெட் ரீஸ்ட்ரக்சரிங் எனப்படுகின்ற பேச்சுவார்த்தை செய்வதற்கும் எங்களுக்கு ஒரு நபர் தேவை, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ், ஒரு ஸ்திரமான அரசாங்கம் தேவை. அப்போ அதனால் ஒரு 2-3 மாதம் நாங்கள் இந்த இக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து வெளியில் வரணும் என்றால் நாங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் ஆக வேண்டும் என்றது என்னோட பர்சனல் அபிப்பிராயம். ஏனென்றால் ஜூலை மாதம் நாங்கள் கொடுக்க வேண்டிய 1 பில்லியன் எங்களால் கொடுக்க முடியாது என்று தெரியும். ஆனால் நாங்கள் அதை முறைப்படி அவர்களுக்கு தெரியப்படுத்தாவிட்டால் அதை சொல்கிறது அன்ரூலி டிஃபால்ட் என்று சொல்லி. இப்போ டிஃபால்ட் ஆனால் என்ன நடக்கும் என்றால், நான் அதை பற்றி பெருசாக கதைச்ச விரும்பலை என்ற ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட்டாக போய்விடும். பட் டிஃபால்ட் ஆவதை தடுப்பதற்கான வழிமுறைகளை இப்பொழுது இருக்கின்ற நிதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ US அமெரிக்காவுக்கு போகிறோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்றால், நான் கூறினேன் டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி அவர்களுடன் சேர்ந்து சாந்த தேவராஜன் என்ற ஒரு நபர், இன்னும் ஒரு நபர், 3 பேர் அரசாங்கத்துக்கு அட்வைசராக ஜாயின் பண்ணியிருக்கணும். அது ஒரு நான் மிகப்பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கின்றேன். இவை 3 பேரும் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் இன்றைக்கோ நாளைக்கோ அமெரிக்காவுக்கு போகணும் இந்த சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு. அப்போ அதுதான் இப்பொழுது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அப்போ சர்வதேச நாணய நிதியம் என்றால் என்ன, டெட் ரீஸ்ட்ரக்சரிங் என்ற நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் இப்பொழுது அரசாங்கம் அதை நோக்கி முன்னோரிக்கின்றதைத்தான் நான் ஒரு சாதகமான விடயமாக பார்க்கின்றேன். நிச்சயமாக இப்பொழுது இந்த 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இதற்கும் எங்களுடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் எவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இதற்கும் எங்களுடைய அந்நிய நாடுகளிடம், அதாவது அண்டைய நாடுகளிடம் வந்து கடனை கேட்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு சுமூகமான பதிலை அளிக்கின்ற பட்சத்திலே அவற்றின் மூலமாக இந்த 1 பில்லியன் ரூபாய் பணியை எங்களால் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு சரியான பாதையாக இருக்கக்கூடுமா? இல்லாவிட்டால் இது ஒரு தற்காலிக தற்காப்பாகத்தான் இருக்க போகிறதா? இது தற்காலிக தீர்வாக தான் இருக்குது சஜீஸ்வன். நான் நினைக்கவில்லை அவர் 1 பில்லியன் ஜூலை மாதத்தில் உள்ள 1 பில்லியன் படி கதைக்கிறார்னு சொல்லி. அதற்கு முதல் வரக்கூடிய 1 பில்லியன் ரூபாய்க்கு தான் இந்தியா மற்றும் சைனா போன்ற நட்பு நாடுகள்கிட்டருந்து நாங்கள் கடன் பெற வேணும். ஏனென்றால் கொடுக்கத்தான் வேணும், அப்படி கொடுக்காட்டி உலக நாடுகள் எங்களை பிளாக்லிஸ்ட், நாங்கள் ஏற்கனவே எங்களோட கண்ட்ரி ரேட்டிங் அடிப்படையில் மிகவும் ஒரு குறைந்த நிலையில் இருக்கின்றோம். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், இதை கொடுக்காட்டி நடக்கும் என்று பையன் கொடுக்காம விடலாம் தானே, கொடுக்காவிட்டால் நடக்கும் என்றால் இப்பொழுது கூட நாங்கள் இம்போர்ட்டை உங்களை எல்லோரும் தெரியும், இறக்குமதியை நாடி இருக்கின்ற ஒரு நாடு, ஒரு சீனி தொடக்கம், ஈவன் சம்டைம்ஸ் அரிசி கூட நாங்கள் இறக்குமதி செய்கிற ஒரு நாடாக இருக்கின்றோம். அப்போ இறக்குமதி செய்யக்க ஒரு வெளிநாள், இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துலேருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் என்றால் அவருக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே ஒரு வங்கி வந்து அவருக்கு ஒரு கரண்டி கொடுக்கணும், இப்போ லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவார் LC. அப்போ அந்த கரண்டியை அந்த அதை விற்பவர்களின் நாட்டில் உள்ள பேங்க் அக்செப்ட் பண்ணால் தான் எங்களுக்கு பொருள் வரும். இப்பொழுது யாருமே எங்களோட கரண்டி, எங்களோட அரசாங்க எங்களோட வங்கிகளின் கரண்டியை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் எங்களோட கரண்டி ரேட்டிங் சரியான குறைவாக இருக்கின்றது. அப்போ இங்கே உள்ள நாடு வேறொரு, இங்கே உள்ள வங்கி வேறொரு வெளிநாட்டு வங்கிகிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரொக்கமே செஞ்சுக்கொண்டு இருக்கின்றோம். இப்போ நாளைக்கு நான் இந்த கடனை கொடுக்காம விட்டேன் என்றால், கடன் இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டியை நான் கொடுக்காம விட்டேன் என்றால் அவ்வளோ நாங்கள் டிஃபால்ட் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தால் எந்த ஒரு நாடும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது, எந்த ஒரு வங்கியும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காது. நாளைக்கு நாங்கள் ஒரு மருந்து பொருளை இறக்குமதி செய்யக்கூடிய முடியாத நிலைமை ஏற்படும். இதுதான் சொல்கிறது டிஃபால்ட் என்று சொல்லி, டிஃபால்ட்னு தமிழ் என்று சொல்ல பேங்க்ரப்டி வங்க்ரோத் என்று சொல்வார்கள். அப்போ அதை தடுக்கத்தான் அலி சப்ரி வந்து 2 மாதத்துக்குரிய 1 பில்லியன் ரூபாயை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஜூலை மாதத்தில் வருகின்ற அந்த முறி, அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த முறி, 1 பில்லியன் ரூபாய் எம்மால் திருப்பி கொடுக்கவே முடியாது. அதை திருப்பி கொடுக்க முதல் நாங்கள் ஒரு இப்போ நான் இன்றைக்கு பேங்கில் லோன் எடுக்கிறேன், நான் பேங்க்கு போய் சொல்லணும், ஓகே எனக்கு என்னால் இந்த காசை கட்ட முடியாதுண்டு. அப்படி கட்ட முடியாட்டி பேங்கர்ஸுக்கு தெரியும், வங்கியாளர்களுக்கு தெரியும், அவர்கள் சொல்வார்கள் ஓகே பிரச்சனை இல்லை இருங்க, எப்படி நாங்கள் இதை தீர்க்கலாம். இப்போ அந்த டிஸ்கஷனை தான் சொல்கிறது டெட் ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லி. மற்றொரு முறை இருக்குது வங்கிக்கு அறிவிக்காமல் நான் தலைமறைவாகி போடுறது. அப்போ அப்படியான நிலைமையை தான் டிஃபால்ட்னு சொல்லி, அந்த நிலைமையை அரசாங்கம் இலங்கை அதை தாங்கிக் கொள்ள முடியாது, இலங்கையால் முடியாது. இப்போ அதால் தான் சொல்கின்றேன்,
அலிசப்படி சொன்ன இந்த 2 மாதத்துக்குரிய 1 பில்லியன் ரூபாய் வட்டி கொடுப்பனவை கொடுக்கத்தான் வேண்டும், அதை ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஜூலை மாதம் இன்னும் 3 மாதத்தில் வருகின்ற அந்த திரைசேரி முறியை 1 பில்லியன் ரூபாய் கொடுக்காமல் தடுக்க வேண்டும். தடுப்பதற்கு அரசாங்கம் சொல்லலை நான் தரையில்லான்ட்டு, ஆனால் அதுக்குரிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ அந்த பேச்சுவார்த்தைகளும் ஐஎம்எஃப்க்கான பேச்சுவார்த்தையும் ஒரு சமாந்தரமாக செல்ல வேண்டும். இப்போ ஐஎம்எஃப் உள்ளுக்கு வாரண்டாக சொல்லுவார்கள், நீ இந்த பேச்சுவார்த்தையை முடித்த பிறகு தான் நான் உங்களுக்கு காசு தருவேன் சொல்லி. அப்போ இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 பில்லியன் ரூபாய் கொடுக்க முடியாது, அதுக்கு கொடுக்க முடியாட்டி நாங்கள் அப்படியே விடையில்லாது, அதுக்குரிய பேச்சுவார்த்தையில் இன்றிலிருந்தே தொடங்க வேண்டும் என்பதுதான் ஗ஸ்ஸப்படி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை என்ன, இலங்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பற்றி எல்லாம் பொருளியல் ஆய்வாளர் திரு ரகுராம் ராமகிருஷ்ணன் அவர்களோடு கதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இது தொடர்பாக உங்களுக்கும் சில வேளைகளிலே சந்தேகங்கள் இருக்கலாம். இலங்கை என்ன நிலைமையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது, இலங்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஏற்கனவே இங்கே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு சில வேளைகளிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் திரு ரகுராம் அவர்களிடம் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்களும் அழைக்கலாம் 011-2838-3858, இல்லாவிட்டால் 011-2838-4119 ஆகிய இலக்கங்களினூடாக உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்கு திரு ரகுராம் அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். ஆகவே அடுத்த கட்டமாக நாங்கள் எந்த விஷயத்தை பற்றி கலைக்கப் போகிறோம் என்று பார்க்கின்ற இடத்திலே இலங்கை முழுவதுமே பேச்சாக இருக்கிறது, இல்லாவிட்டால் கடந்த சில மாதங்களாகவே, அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் உடனடியாக சாதாரணமாக இருப்பவர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்னவென்று கேட்டால் ஐஎம்எஃப்டம் போகலாம் தானே, அதாவது சர்வதேச நிதியத்திடம் போகலாம் தானே, ஏன் இவர்கள் இவ்வாறு போகாமல் இருக்கிறார்கள், அப்படி போவதில் என்ன இவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, போனால் நாங்கள் உடனே தப்பித்து விடலாம் தானே என்கிற ஒரு கேள்வி, இல்லாவிட்டால் ஒரு நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்கிறது. ஆனால் அது ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி போகிறது, அது அவ்வளவு தூரம் இலகுவான ஒரு விடயம் தானா, இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் இந்த சர்வதேச நாணய நிதியத்திடம் போவதன் காரணமாக ஏதாவது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுமா, இவர்களுக்கு இதற்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாமே உங்களுக்குள்ளேயும் இருந்திருக்கும், எனக்கும் இருக்கிறது. ஆகவே அந்த கேள்வியை திரு ரகுராம் அவர்களிடம் கேட்பது எங்களுக்கு இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு தேவை என்று நினைக்கிறேன். சசிவன், மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் என்றால் என்ன என்பதுடைய. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாஸ் எடுத்தீங்களா நிறைய குள்ளப்படியான பிள்ளைகள் இருப்பினோம். அப்போ சிலாக்கள் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் இருப்பினா சிலாக்கள் எவ்வளோதான் சொன்னாலும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண மாட்டோம், நம்ம பேச்சு வாங்கி போட்டு பிரின்சிபல்கிட்ட வாரமாகி தான் ஐஎம்எஃப்க்கு போகிறது. ஒரு நாட்டுண்ட ஏன் ஐஎம்எஃப் வந்து இருக்குது என்றால், இது அமெரிக்காவின் பேஸாக கொண்டு, அமெரிக்காவை அடித்தளமாக கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனை, இலங்கை மாதிரியான பொருளாதார பிரச்சனைகளுக்குள் விழுகின்ற நாடுகளுக்கு இறுதி நேரத்தில் உதவி செய்கின்ற ஒரு ரிசோர்ட்டாகத்தான் ஐஎம்எஃப் இருக்கின்றது. இலங்கையும் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ தான் ஐஎம்எஃப்க்கு இலங்கை போகிறவன்ற மாதிரி தான் நமது அரசாங்கம் மக்களிடம் கருத்தை பரப்பி வச்சிருக்கின்றது. இதற்கு முதல் 16 தடவைகள் நாங்கள் ஐஎம்எஃப்க்கு போயிருக்கின்றோம். அதாவது ரகுராம், இதில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன், சரியா இல்லையான்னு தெரியலை. உலக அதாவது ஆசியாவிலேயே இலங்கைக்கு அதிகமாக ஐஎம்எஃப்டம் போன ஒரே ஒரு நாடு பாகிஸ்தான் தான், அதற்கு அடுத்த 2வது இடத்திலே இலங்கை இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். இருக்கலாம் பாகிஸ்தான் ஒரு ப்ராப்ளமான ஒரு சைல்டு, அடுத்தது இலங்கை அடுத்த ப்ராப்ளமான ஒரு சைல்டு, 17வது தரம் போகின்ற நான் இந்த ஸ்டாட்ஸ் அறியல இருக்கிறதுக்கான கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ ஐஎம்எஃப் என்ன செய்யும் என்றால், நார்மலாக வந்து இந்த காசை நான் 2 பில்லியன் ரூபாய் தரேன் நீங்கள் வச்சிருங்கன்னு சொல்லாது. இப்போ குளப்படிக்கார பிள்ளைக்கு பிரின்சிபல்ட்டு போனால் பிரின்சிபல் என்ன செய்வார், பேரண்ட்ஸை கூப்பிடுவார். இப்போ பேரண்ட்ஸை கூப்பிட்றது அரசாங்கத்திட்ட சொல்லும், இங்கே வா நான் உனக்கு இந்த பிள்ளைக்கு 1 மாதம் அவகாசம் தாரேன், இல்லாட்டி ஒரு வருஷம் அவகாசம் தாரேன், சொல்லுகின்ற விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ அவர்கள் என்ன மாதிரியான விடயங்கள் சொல்வார்கள் என்றால், எங்களோட ஹவுஸ் கீப்பிங். இப்போ இலங்கையில் பார்த்தீங்களா, இலங்கைன்ற பொருளாதாரத்தை நிறைய கதைக்கெல்லாம் ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால், உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு வீட்டை கொண்டு நடத்தணும் என்றால் எங்களுக்கு 1000 ரூபா வருமானமாக இருந்தால் 800 ரூபா இல்லாட்டி 900 ரூபா தான் நமக்கு செலவாக இருக்க வேண்டும். ஒரு 100 ரூபாய்க்கு சேமிப்புகள் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் பாதுகிடை பார்த்தீர்களா இருந்தால், சுதந்திரத்துக்கு முன்னர் நாங்கள் ஒரு ஆசியாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக, நாட்டளவில் சிறியதாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு நாங்கள் ஒரு லயன்மாக இருந்த நாங்கள். உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர் அதிபர் வந்து இலங்கையை பார்த்து இலங்கை மாதிரி வர வேண்டும் என்று சொன்ன காலங்களாக இருக்கின்றது. இலங்கை போன்ற ஒரு நாடை இலகுவாக ஒரு 5 வருடத்தில் வலுவாக வளப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதுக்கு பொருளைய அரசாங்கம் அல்லது பொலிட்டிக்கல் இருக்கிறார்கள் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டார்கள். அதை போய் நாங்கள் பிறகு கதைக்கலாம். அப்போ என்ன பிரச்சனை என்று ஐஎம்எஃப் சொல்லுது, நீ உண்ட செலவினத்தை குறைக்க வேண்டும், அரசாங்கத்தின் செலவினத்தை குறைக்க வேண்டும். ஒன்று செலவை குறைக்கணும், மற்றது வருமானத்தை கூட்டணும். அப்போ வருமானத்தை கூட்டணும், இவைகள்லாம் மக்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. வந்தோடனே ஐஎம்எஃப் வந்து டேக்ஸை கூட்டும், ஐஎம்எஃப் வந்து வருமானத்தை கூட்டும், அது மக்கள் மேலே விழும்.
உண்மைதான். நீங்கள் 2019 பார்த்தீர்களா இருந்தால், 2019 புதிய அரசாங்க அதிபராக திரு கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தேர்ந்து செஞ்ச பிறகு வந்தோடனே அவர் 20% குறைப்பதன் மூலமாக 20% உங்களுக்கு 1000 ரூபா வருமானம் என்றால் அந்த வரி வருமானத்தில் 20% உடனே நிப்பாட்டி குறைச்சி விட்டார். அப்போ அந்த 1000 ரூபாய் உடனடியாக 100 ரூபா வந்துட்டது. இப்போ அவட்ட ரீசனிங் என்னென்னா, வட்டி குறைவாக இருந்ததுன்னா நிறைய பேர் செலவு செய்து பொருளாதாரம் வளரும் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு கோவிட் 2019 டிசம்பர் கோவிட் வந்துட்டது. இப்போ ஆனால் அதை நாங்கள் குறைந்தபட்சம் 2019 இருந்த வரி நிலைமைக்கு போவதற்கு கட்டாயம் போகத்தான் வேணும். உதாரணமாக பேஇ டேக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் உழைக்கும் போது இப்பொழுது நீங்கள் பே பண்ண வேணும். 2,50,000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பளம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேஇ டேக்ஸ் வழங்க வேணும். இதே 2019 கோட்டபாய அரசாங்கம் வர முதல் பழைய அரசாங்கத்தின் அடிப்படையில் 150,000 உழைப்பவர்கள் வரி வருமானம் கொடுக்க வேண்டும் பேஇ டேக்ஸ். இப்போ 150,000 உழைக்கிறாக்களே எங்களோட சனத்தொகையிலே ஒரு 20% விட குறைவான மக்கள் தான். 200,000 மக்கள் மட்டும்தான், 200,000 பேர் மட்டும்தான் இந்த டேக்ஸை கொடுத்தோன்றிருந்தவர்கள். இப்போ அது 250,000 ஆகினோன்னே அதிலிருந்து 60% குறைஞ்சிடும். 250,000 எவ்வளோ பேர் எவ்வளோ பெர்சன்டேஜ் உழைக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரியான இதுகளெல்லாம் நாங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வர தான் வேணும். இந்த மாதிரியான டேக்ஸ் வந்ததுன்னா அது ஒரு நாளும் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை பாதிக்க போகிறதில்ல. விளிம்பு நிலை மக்களுக்கு அது உதவியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெட் என்றது 18% இருந்தது 15% குறைச்சார்கள். அதெல்லாம் கூட்டத்தான் வேணும். அப்படி கூட்டினால் மக்கள் மீது அடி விழத்தான் செய்யும். ஆனால் அதுக்குத்தான் அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற ஒரு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஃபியூவல் ப்ரைஸ் இப்போ மக்கள் நினைச்சோன் இருக்கீங்கன்னா 200, இப்போ நான் பெட்ரோல் 285 300 ரூபாண்டு. அந்த 300 ரூபா பெட்ரோல் வந்து இந்தியாவிலடி பங்களாதேஷ் நாடுகளோடு ஒப்புடைக்க சரியான லோ. அப்போ என்ன நடக்குது, லோவாக இருந்ததுன்னா என்னென்னா இப்போ சிலோன் பெட்ரோல் கார்பரேஷன் நட்டம் உழைக்கின்ற. அப்போ இந்த நீங்கள் ஃபியூவல் உள்ளுக்கு போய் பார்த்தீங்களா, இந்த ஃபியூவல் இந்த பெட்ரோல்களை பாவிப்பவர்களில் 75% பாவிப்பு வந்து தனி நபர்களின் வாகனங்களுக்கு போகின்றது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட 1,000,000 ரூபாய் உழைப்பீர்கள். நீங்கள் பெட்ரோலுக்கு கொடுக்கின்ற விலையும் ஒரு சாதாரண நபர் ஒரு 3-wheel ஓடுகின்ற நபர் பெட்ரோலு கொடுக்கின்ற விலையும் சமமாக தான் இருக்கின்றது. அதுவும் மானியம் அடிப்படையில். அப்போ நான் அதன் மூலமாக சென்ட்ரல் பேங்க் நட்டம் உழைக்கின்றது. சென்ட்ரல் பேங்க் நட்டம், சென்ட்ரல் பேங்க் இல்லை, சிலோன் பெட்ரோல் கார்பரேஷன் நட்டம் உழைக்கின்றது. அந்த நட்டத்தை யார் கடைசியால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அரசாங்கம். அரசாங்கம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும், மணி பிரிண்ட் பண்ணி நடக்கும். இன்ஃப்ளேஷன் வரும். இன்ஃப்ளேஷன் வந்தால் அது இன்டிரெக்ட் டேக்ஸ், பழையபடி அந்த 3-wheel ஓடுனவரே பாதிக்கப்படுவார். அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு என்றால், நீங்கள் இந்தியாவை பாருங்கள், அண்மை நாடை பாருங்கள். இந்தியா வந்து ஃபியூவல் ப்ரைசிங் கொண்டிருக்கு. அதாவது உலக நாடுகளில் கச்சா எண்ணெயின்ற விலை அடிப்படையில் ஒரு சிறு லாபத்தை வைத்து அதை விற்கிறார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இது வந்து நான் 500 ரூபாவுக்கு போயிருந்தானே இப்போ எப்படி எஃபோர்ட் பண்ணுறது. அதுக்கும் தீர்வு இருக்குது. அகெயின் நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்களா இருந்தால் ஆதார் சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இதைத்தான் பழைய நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வர முயற்சி செஞ்சது. அதாவது எனக்கு நான் எல்லாட்ட என்ஐசியையும் டிஜிட்டைஸ் பண்ணினால் எனக்கு ட்ராக் பண்ண முடியும். உங்களோட மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்களோட என்ஐசி அடித்தா தெரியும் உங்களோட வருமானம் எவ்வளோன்னு சொல்லி. அப்போ எஃபோர்ட் பண்ண முடியாமல் 20,000 குறைவாக 10,000 குறைவாக இருக்கிற நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு ஒரு ஆதார் கார்டு ஒரு சிஸ்டம் கொடுக்கணும். இப்போ அவர்களுக்கு 500 ரூபாக்கு அவர்கள் பெட்ரோல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வாங்கினாலும் அரசாங்கம் அந்த காசை கொடுக்கும். இதைத்தான் சொல்கிறது கிராண்ட் ட்ரான்ஸர்ஸ்ன்னு சொல்லி. அப்போ ஐஎம்எஃப்ன்ற இந்த முறை கூட சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் வட்டியை கூட்டத்தான் வேணும், இந்த பெட்ரோல் விலையை கூட்டத்தான் வேணும். ஆனால் இதனால் பாதிக்கப்படுகின்ற விளிம்பு நிலை மக்களை பாதுகாப்பதற்கு இவ்வாறான சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இப்போ நெட்டாக பார்த்தீங்களா இருந்தால் 75% மக்கள் தனியாக வாகனம் வச்சிருக்கின்றன என்று அவைக்கு எஃபோர்ட் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு எஃபோர்ட் பண்ண முடியாது, நீங்கள் வாகனத்தை விற்று போட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்கன்றது தான், அதான் எண்ட் ஆஃப் த டே உங்களால் எஃபோர்ட் பண்ணினா வாங்குங்க, இல்லாட்டி நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கன்றது தான் கன்செப்ட். ஆனால் அதை வந்து நாங்கள் விளிம்பு நிலை மக்கள்கிட்ட சொல்லலாது, நீ ஓட்டோ ஓட இல்லாது ஓட்டோ ஓடாட்டி விட்டு போயிடுன்னு சொல்லிடலாம். அப்போ அவருக்குரிய மானியத்தை நாங்கள் வழங்கத்தான் வேணும். ஆனால் ஒரு பெரிய ஒரு ரக வாகனத்தை ஓடுபவர்கள் ஒரு வீட்டை விட்டு போட்டு பஸ்ஸில் போகலாம். அப்போ இதனால் என்ன நடக்கும் என்றால், சிலோன் பெட்ரோல் கார்பரேஷன் வந்து நட்டத்தில் இயங்குதலிருந்து ப்ரொஃபிட்டுக்கு இயங்க வரும். அப்போ ப்ரொஃபிட்டுக்கு வந்தால், லாபத்தன்மைக்கு வந்தால் அரசாங்கம் மணி பிரிண்ட் பண்ணி இவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சில சிஸ்டங்களை கொண்டிருக்க ஐஎம்எஃப் கொண்டிருந்தோன்னே அரசாங்கம் மக்களை பயப்படுத்துது. ஐஎம்எஃப் வரவிடா பண்ண, ஏனென்றால் அரசாங்கத்துக்கும் பணம் தேவை. இப்போ யாருக்கும் விருப்பம், நீங்கள் ஒரு அகெயின் உங்களோட வீட்டு எடுத்தீங்களா இருந்தால் எல்லாருக்கும் விருப்பம், ஓகே எனக்கு 100,000 ரூபா உழைக்கிறேன், 90,000 ரூபா செலவு, 10,000 சமைக்கிறேன்,
ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபேமிலி. இன்னொரு ஃபேமிலி இருக்குது, 100,000 ரூபா உழைக்குது, 150,000 ரூபாய் செலவு செய்யுது. அப்போ 50,000 ரூபா ஒவ்வொரு முறையும் கிரெடிட் கார்டில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்போ அவர்களுக்கு நீ போய் ஓகே நான் மணி பிரிண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு 50,000 தரேன்ட்டு அவர்களுக்கு செலவு எப்படி இருக்கும் இன்னும் கூடும். அப்போ யாரும் அதை கண்ட்ரோல் பண்ணல. அப்போ ஐஎம்எஃப் வந்ததுன்ற அரசாங்கத்திற்கு சொல்லும், ஓகே நீ இனி மணி பிரிண்ட் பண்ணவே கூடாது. அப்போ எப்படி அரசாங்கம் வந்து நமது செலவுகளை பார்த்துக்கொள்ளும்? அதனால்தான் அரசாங்கம் ஐஎம்எஃப்க்கு போவதை எதிராக காட்டிக்கொள்கின்றது. ஆனால் விளிம்பு நிலை மக்களுக்கு நான் சொல்ல கூறக்கூடியது என்னென்றால், ஐஎம்எஃப் வந்து நீங்கள் நினைப்பது மாதிரி அல்லது மற்றவர்கள் கூறுவது மாதிரி ஒரு பிழையான ஒரு விடயம் இல்லை. இப்போ உள்ள நிலைமைக்கு ஐஎம்எஃப் வந்து எங்களை பெயில் அவுட் பண்ணினால்தான் வெளிநாட்டு நபர்கள் நம்மை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவார்கள். நாங்கள் பழையபடி வெளிநாட்டுக்கு போய் டொலர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஐஎம்எஃப் இல்லாட்டி நாங்கள் இப்படியே தான் போய்கொண்டிருக்கோம். நம்ம அரசாங்கம் மணியை பிரிண்ட் பண்ணி தள்ளி இன்ஃப்ளேஷன் ஜிம்பாப்வே அர்ஜென்டினா போன்ற நாடுகள், அர்ஜென்டினா உங்களுக்கு தெரியும், ஒரு பான் வாங்குறதுக்கு ஒரு பெரலில் காசை கொண்டு போகணும். அந்த நிலைமைக்கு தேங்க்ஃபுல்லி நாங்கள் இன்னும் வரையலை, பட் இப்படியே கண்டினியூ பண்ணோம் என்றால் அந்த நிலைமைக்கும் தள்ளப்பட்டு விடுவோம். இப்போ அதுதான் ஐஎம்எஃப் வாரதை பற்றி நிறைய நெகட்டிவ் ப்ரொபகண்டா தான் சொல்லணும். அரசாங்கம் மக்களை ஏமாத்தி கொண்டு வந்திருக்கிறது உள்ள காலம் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இது ஒரு மிக தெளிவான தெளிவுபடுத்தலாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மக்களுக்கு இந்த தெளிவுபடுத்தல் கட்டாயம் இந்த நிலைமையில் தேவையாக இருக்குது. அவர்கள் நிறைய விடயங்களை குழம்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப்க்கு போகிறது இல்லாட்டி ஐஎம்எஃப் வந்து எங்களை பெயில் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு மிக இலகுவான பொறிமுறை என்கிற ஒரு மாயையும் மக்களிடம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பாக நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதில் இன்னொரு பிரச்சனை, இப்போ சமீப காலமாக கூட நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கைக்கு நாங்கள் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அதற்காக ஒரு பொறிமுறையாக நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களை எங்களுக்கு வங்கிகள் மூலமாக பணம் அனுப்புவதன் மூலமாக அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்றெல்லாம் நாங்கள் பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வங்கிகளின் மூலமாக பணம் அனுப்பினால் எங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துவிட முடியும் என்பது மிக இலகுவானது ஒரு விடயமாக இருக்கிறது. இது ஏன் இவ்வளவு காலம் அரசாங்கம் கூட சிந்தித்திருக்காதா? அப்படி சிந்தித்திருந்தால் அதை முதலே செய்திருக்கலாம் தானே என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், நீங்கள் அப்படி கொடுக்காதீர்கள், அப்படி கொடுத்தால் அதை அரசாங்கம் கொள்ளையடித்து விட்டு அதற்கு பதிலாக இலங்கை காசை பிரிண்ட் செய்து எங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி வெளிநாட்டு பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு இது சரியான நேரம் தானா? அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலமாக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இலங்கைக்கு கொண்டு வந்த டொலர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருந்தது? அந்த எண்ணிக்கைக்கும் இந்த இவர்களுடைய இந்த போஸ்டுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? சசிவன், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ எங்களில் உள்ள இப்போ உள்ள பொருளாதார ரீதியான பிரச்சனைக்கு ஏன் கேஸ் இல்லை, ஏன் பால்மா இல்லை, ஏன் ஃபியூவல் இல்லை என்றால் இதுக்கெல்லாம் காரணம் டொலர்ஸ். அப்போ நாங்கள் பார்க்கணும். அப்போ சில பேர் சொல்கிறது, நான் இதில் வந்து கரன்சியை பற்றியும் கதைக்கிறேன். இப்போ சில பேர் சொல்கிறது எங்களோட கரன்சி 300 ரூபாவில் இருக்குது, இல்லை அது 400 ரூபாவுக்கு போகணுமெண்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், பிளாக் மார்க்கெட் கருப்பு சந்தை நிர்ணயிக்கின்ற விலையை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த முறை எப்பொழுதும் 200 ரூபாக இருந்தது, இன்று 300 ரூபாவாக கொண்டிருக்கிறார் ஒஃபிஷியல் சேனல் மூலமாக. கிட்டத்தட்ட 50% பெறுமதி இழப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் பார்த்தீங்களா இருந்தால் இலங்கையின் பெறுமதி இழப்பு ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 5%, மேக்சிமம் ஆண்டால் 10%. அப்போ ஒரு தடத்தில் 50% செஞ்சிருக்கிறார்கள் என்றால் ஒரு நாட்டுக்கு ஒரு 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 பொருளாதாரம் என்றால் பேரண்ட காரணிகள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேரியபிள்ஸ் வந்து ஒரு கரன்சியை தீர்மானிக்கும். அப்போ இலங்கைக்கு அவ்வாறாக தீர்மானிக்கக்கூடிய கரன்சின்ட விலை என்ன என்று பார்த்தா, நீங்கள் என்ன கேட்டால் மேபி நீங்கள் என்ன குவாட் பண்ணலாம் பிறகு, இப்போ உள்ள ஒரு ஐஎம்எஃப்க்கெல்லாம் போய் ஒரு 6 மாதம் எண்ட் ஆஃப் திஸ் இயரில் வந்து எல்லாம் சரியாக போனால் 280 அளவில் நமது கரன்சி ஸ்திரமாக வேண்டும் என்பது என் எதிர்பார்ப்பு, பர்சனல் எதிர்பார்ப்பு. 280 என்பது இந்த வருட இறுதிக்கு. ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேணும், நாங்கள் ஐஎம்எஃப்க்கு போகிறோம், டெட் ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது, நாங்கள் வெளியால் எங்களோட டாலர்ஸை வந்து நாங்கள் இந்த வட்டிகளை கொடுக்க போகிறதில்லை, மற்றது டூரிசம் டு சம் எக்ஸ்டென்ட் ரிகவர் ஆகுது. இந்த மூன்றும் நடைபெற்றால் நாங்கள் 280 அளவு தான் இந்த வருட இறுதியில் பார்க்கின்றோம். ஏனென்றால் 200 தொடக்கம் 280 வந்து ஒரு கிட்டத்தட்ட 40% ஒரு பணவீக்க பெறுமதி இழப்பு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும், கருப்பு சந்தை வந்து இன்றைக்கு நான் அரசாங்க மத்திய வங்கி அதை 400 ரூபாண்டு கொண்டு போகணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நாளைக்கே கருப்பு சந்தை 500 ரூபாண்டு சொல்லும், அடுத்த நாள் 600 ரூபாண்டு சொல்லும். நாங்கள் அவர்கள் பின்னால் போய்கொண்டிருக்க முடியாது. அவர்கள் வந்து ஒஃபீஷியல் ரேட் பின்னால் தான் வரணுமே ஒழிய ஒஃபீஷியல் ரேட் வந்து அவர்கள் பின்னால் போக முடியாது. ஏனென்றால் இப்போ மத்திய வங்கி இந்த பெறுமதி இலக்கம் சிறந்தது நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், ஆனால் அவர்கள் செய்த விதம் தவறானது. 1.5 வருடங்களுக்கு முதல் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் டாக்டர் ஹர்ஷா டீசில்வாக இருக்கலாம், ஒரு ப்ரொமினன்ட் பாராளுமன்ற உறுப்பினர், அதற்கு முதலே நிறைய இக்கனாமிக் ஃபோரங்களில் எல்லாரும் சொன்னது வந்து கரன்சியை ஃப்ளோட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ 200 ரூபா விட்டது போன வருஷமே நாங்கள் ஃப்ளோட் பண்ணியிருந்தால் இன்றைக்கு ஒரு
240 ரூபா 50 ரூபா அளவில் இருந்திருக்கும். இப்போ நாங்கள் அதை இறுக்கி பிடிக்க ப்ரெஷர் ஒன்று பில் பண்ணிட்டு, அப்போ அதை விட்டோன்னே எல்லாரும் யோசிக்கிறது ஓகே இப்படித்தானே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும். ஆனால் அது ஏன் அந்த இறுக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? அது அதுலேயும் மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? மெயின் ரீசன் என்னென்னா சசிவன், இப்போ நாங்கள் அதை 200 ரூபாவில் வச்சுருந்ததுண்டா, இவர்கள் அரசாங்கம் பார்த்தது வந்து 200 ரூபாவில் இருந்து கொண்டிருந்ததுனா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எங்களோட கடன் வந்து வெளிநாட்டு ரூபாக்களில், அதாவது வெளிநாட்டு ரூபா இலங்கையில் கன்வெர்ட் பண்ணினா ஒரு குறைந்தளவாக இருக்கும் 200 ரூபா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பார்க்க. அதே 240 ரூபா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பார்த்தீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட 20% அதிகமாக காட்டும். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நாங்கள் இம்போர்ட்டை எமது நாட்டில் உங்களுக்கு மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும், எமது ஏற்றுமதி $12 பில்லியன் நமது இறக்குமதி $21 பில்லியன். அப்போ அந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திலே எங்களுக்கு 9 பில்லியன் ரூபாய் துண்டு விழும் தொகை இருந்து கொண்டிருக்கிறது. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்வார்கள். அதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். அப்போ அந்த காரணத்தினால் அப்போ அந்த 200 ரூபா 240 ரூபாக்கினால் என்ன நடக்கும்னா, நாங்கள் இறக்குமதி செய்ய 200 ரூபாக்கு நான் விலையை தீர்மானித்தால் இலங்கையில் இன்ஃப்ளேஷன் சிம்பிளாக யோசிங்களா இருந்தால் நான் ஒரு பொருளை இறக்குறேன் 200 ரூபா, ஒரு டாலருக்கு பொருள் இறக்குறேன் 200 ரூபா. அப்போ அதே பொருளை நான் ஃப்ளோட் பண்ணி போட்டு 240 ரூபாக்கு இறக்கினா இந்த 200 ரூபா பொருளை நான் இங்கே 240 ரூபாக்கு இக்கணும். அப்போ விக்கேக்கு என்ன நடக்கும்னா, இன்ஃப்ளேஷன் 20% கூடும். அப்போ அரசாங்கம் பார்த்தது ஓகே இன்ஃப்ளேஷன் கூட என்ன நடக்கணும் வந்து வட்டி வீதத்தை கூட்டணும். இப்போ வட்டி வீதத்தை கூட்டினு என்ன நடக்கும்னா, அரசாங்கத்தால் போரோ பண்ண முடியாது, அரசாங்கத்தால் லோன் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் அவர்களுக்கு வட்டி எக்ஸ்பென்சஸ் போய்கொண்டிருக்கும். எல்லா காரணம் சேர்த்தான் இந்த கப்ரால் என்பவர் அவர் அந்த டாலரை 200 ரூபா வச்சிருக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 800 மில்லியன், கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து அதில் செலவு செஞ்சுருக்கின்றார். அதை 200 ரூபாவில் அப்படியே இழுத்து பிடிச்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி. அப்போ IMF சொல்லியிருக்கு, நீங்கள் பிள்ளையாக இதை மிதக்க விட்டுருக்கீங்க, மிதக்க விடத்தான் வேணும், ஆனால் ஒரே அடியாக 300 ரூபாய் மிதக்க விடக்கூடாது. 240 ரூபாய் 80 ரூபாய் அப்போ ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன நடக்குமென்னா, இந்த ஏற்றுமதி செய்பவர்கள் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் $280 ஸ்திரமாகணும் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு நாட்டின் டாலரை ஒரு நாட்டின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தீர்மானிப்பதுக்கு நிறைய காரணிகள் இருக்கின்றது. பணவீக்கம், வட்டி விகிதம், ட்ரேட் அக்கௌண்ட், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு சொல்வார்கள், எமது நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் நடக்கின்ற கொடுக்கல் வாங்கல்கள். அப்போ இலங்கைக்கு நடக்குதுன்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்களே கல்குலேட் பண்ணி பார்க்க முடியும். எங்களோட ஏற்றுமதி 12 பில்லியன் ரூபாய், அடுத்தது வந்து கிட்டத்தட்ட 6 பில்லியன் ரூபாய்க்கு வெளிநாட்டிலிருந்து வேலை செய்வர்கள் எங்களுக்கு காசு அனுப்புகிறார்கள். அப்போ 12, 6, 18 3 பில்லியன் ரூபாய் டூரிசம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அப்போ 21 பில்லியன் ரூபாய், இப்போ 21 பில்லியன் ரூபாய் ஏற்றுமதி ஃபாரின் ரெமிட்டன்சஸ் மற்றது டூரிசம், அதே 21 பில்லியன் ரூபாய் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ அது 0 இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், எங்களுக்கு கடன் இல்லாமல் பட்சத்தில் சசிவன் நாங்கள் வெளியால் 1% எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 1% எக்ஸ்ட்ராவாக நாங்கள் டாலர் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு டாலர் டிப்ரிஷியேட் ஆக போகிறதில்லை. அப்போ இப்போ ஏன் டிப்ரிஷியேட் வந்து கேட்டீர்களாக இருந்தால், 1-3 பில்லியன் ரூபா டூரிசம் வந்து அடிபட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ கிட்டத்தட்ட 1.5-2.5 பில்லியன் ரூபாய் எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் கடந்த வருடம் இந்த அரசாங்கம் மத்திய வங்கி 200 ரூபாக்கு டாலரை வைத்திருந்த காரணத்தினால் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புபவர்கள் இலங்கைக்கு ஒஃபீஷியல் சேனல் மூலமாக பணத்தை அனுப்பாமல் அன்ஒஃபீஷியல்ஸ் இந்த ஹவாலா மூலமாக அனுப்புறதுபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 6.5 பில்லியன் ரூபாக இருந்த ஃபாரின் ரெமிட்டன்சஸ் 5 பில்லியன் ரூபாவாக குறைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரூபாய் குறைந்திருக்கின்றது. அந்த 1 பில்லியன் ரூபாய் வேறு மூலகம் மூலமாக இலங்கைக்கு வந்திருக்கின்றது. அப்போ இன்றைக்கு பணத்தை நாங்கள் டிப்ரிஷியேட் மிதக்க விட்ட காரணத்தினால் வெளிநாட்டில் வாழும் மக்கள் இப்போ அவர்களுக்கு 50% எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஒஃபிஷியல் சேனல் மூலமாக அனுப்பினால் இலங்கைக்கு இப்போ உள்ள பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம், ஆனால் 1-3 மாதத்துக்கு மட்டும்தான். இப்போ இதிலேருந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வெளியில் வரணும் என்றால் இந்த கொடுகடன் ஒரு 5 பில்லியன் ரூபாய் கொடுகடன் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். சொன்னால் 21 பில்லியன் ரூபாய் வருமானம் வருகின்றது, 21 பில்லியன் ரூபாய் செலவினா இப்போ நாங்கள் அதை சமாந்தரமாக இருப்போம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக 4 பில்லியன் ரூபாய் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கடனாக திருப்பி செலுத்த வேண்டும். அந்த கடனாக திருப்பி செலுத்துவதை ஒரு 10 வருடம் ஆக்கினால் நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரலாம். அது எப்படி நான் 4 வருடத்தில் கொடுக்குறது எப்படி 10 வருடம் ஆக்கலாம் என்றால், அதுக்குத்தான் சொல்கிறது இந்த டெட் ரீஸ்ட்ரக்சரிங் என்ற டோக். அப்போ அவர்கள் என்ன இப்போ அது என்னென்று மக்களுக்கு விளங்காமல் இருக்கும், அது சொன்னால் ஹேக்கட்னு சொல்வார்கள். இப்போ நான் இன்றைக்கு 1 பில்லியன் திருப்பி கொடுக்கணுமோ நான் சொல்லணும், இங்கே பாருங்கள் எனக்கு 1 பில்லியன் தரையில்லாது, நான் அதில் 80% தரேன், நான் ஃபுல்லாக தராமல் முடியல 80% தரேன்றது ஒரு விதமான ஒரு நெகோஷியேஷன். அடுத்த நெகோஷியேஷன் ஓகே 5 வருடத்தில் தரணும், 5 வருடத்தில் தரேன்னா 10 வருடத்தில் தரேன்ன்றது இன்னொரு விதமான நெகோஷியேஷன். இது ரெண்டும் எனக்கு ஹேக்கட்டும் வேணும், 10 வருஷமும் வேணும்ன்றது 3வது டெட் ரீஸ்ட்ரக்சரிங். இப்போ நாங்கள் இப்படி போனோம் என்றால் நீங்கள் மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள், எமது நாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டு டாலர்ஸ் வழியால் போக வேண்டிய தேவை குறைவாக இருக்கேக்க கரன்சி டிப்ரிஷியேட் ஆக போகிறதில்லை. இந்த கன்செப்டின் அடிப்படையில் நான் சொல்கின்றேன். மற்றது இப்போ நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரித்த காரணத்தினாலும் வெளிநாட்டில் டாலர்ஸை வச்சிருக்கிறார்கள் யோசிப்பினோம், ஓகே
இலங்கையில் கொண்டு பார்க் பண்ணினா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் என்ற காரணத்தினால் டாலர் உள்ளுக்கு வரும். அதனால் ஏற்கனவே 50% டிப்ரிஷியேட் பண்ணபடியாக உங்களுக்கு தெரியும் ஃபாரின் ரெமிட்டன்சஸ் ஒஃபிஷியல் மூலமாக வரும். அப்போ அந்த கரன்சியில் ஒரு ஸ்திரத்தன்மை இதற்கு பிறகு இருக்கும் என்பது என் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அஸ்வன், இலங்கையிலே இந்த பணத்தை அச்சடிக்கிற முறைமை என்பது கடந்த சில வருடங்களாக, இல்லாவிட்டால் கடந்த 2-3 வருடங்களாக மிக அதிகமாக இருக்கிறது. இலங்கையினுடைய வரலாறு காணாத ஒரு தொகையை நாங்கள் இப்பொழுது அச்சடித்திருக்கிறோம். ஏன் அச்சடிக்க வேண்டும் என்கிற தேவையை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இந்த அச்சடித்ததனால் அடுத்த கட்டமாக என்ன விளைவு ஏற்பட போகிறது? இப்படி ஒரு சூழ்நிலைக்கு இலங்கை, அது அந்த வரலாறு காணாத ஒரு தொகையை அச்சடிக்க வேண்டிய நிலைமைக்கு இலங்கை ஏன் தள்ளப்பட்டது? இப்போ நிறைய பேர் மணி பிரிண்டிங்கை பற்றி கேட்டுருக்கணும். மணி உண்மைக்கும் ஆக்சுவலி அச்சிடுறதுன்றது இல்லை, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். அப்போ எவ்வளோ பிரிண்ட் பண்ணணுமோ அதில் வந்து அப்படியே வங்கிகளுக்காக மாற்றி விடுவினோம். இப்போ வங்கிகளில் தங்களை தேவைக்கேற்ற 10 வீதமோ 20 வீதமோ தான் ஃபிசிக்கலாக பிரிண்ட் பண்ணி மக்கள் கையிலுக்கு போகுது. இப்போ ஏன் மணி பிரிண்டிங்ன்ற கன்செப்ட் வந்தது என்றால், நான் கூறின மாதிரி உங்களுக்கு தெரியும் துண்டு விழும் தொகை வரைக்கும் அரசாங்கம் பார்த்தது ஈஸியாக மணி அச்சிட்டு விடலாமண்டு. இப்போ மணி அச்சிடுறதால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, ஒரு 5 பேர் இருக்குன்ற ஒரு நாடாக வச்சுக்கொள்ளுங்க. அந்த 5 பேரும் வந்து உற்பத்தி மேற்கொண்டால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகலாம். உற்பத்தி மேற்கொண்டால் நீங்கள் அரிசியை விளைவிக்கணும். அப்போ விளைவிக்கிறீர்கள், உங்களுக்கு உழைப்புக்குரிய சம்பளம் வருகின்றது. ஒரு நபர் வந்து 800 விடயத்தை உற்பத்தி செய்கின்றார், அதை நீங்கள் பண்டம் மாற்றிக்கொள்கின்றீர்கள், சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு வாரீர்கள். ஒரு பஞ்சம் வந்து விட்டது, இல்லாட்டி ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து விட்டது. அப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களால் வேலைக்கு போக முடியலை, உற்பத்தி செய்ய முடியலை, உங்களோட உற்பத்தியின் அளவு மறவாசியாக குறைஞ்சிட்டு. அப்போ அரசாங்கம் என்ன செய்யுது, ஓகே உற்பத்தியெல்லாம் குறைஞ்சிட்டு தானே இவருக்கு சம்பளம் இல்லாமல் போகுது, மணியை அச்சிட்டு இவட்ட கையில் கொடுக்குது. ஓகே மணி என்ற கையில் இருக்குது, நான் என்ன செய்யணும், சாப்பிடணும், பொருள் வாங்கணும். இப்போ பொருள் வாங்குறதுக்கு போகிறதுக்கு போன முறையே இருந்த பொருளை விட அரவாசி பொருளான் இருக்குது. அதுக்கும் எல்லாட்ட கையிலேயும் எக்ஸ்ட்ராவாக காசு இருக்குது, உழைக்காமல் காசு வந்திருக்கின்றது. உழைக்காமல் காசு வந்து என்னென்னா, பொருளாதார ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல், பொருளாதார ஆக்டிவிட்டியை நீங்கள் உண்டு உற்பத்தி செய்யணும், சர்வீஸை வழங்கணும், அவை ரெண்டும் இல்லாமல் உங்கள் கையில் எக்ஸ்ட்ராவாக காசு இருக்குது. எப்படி காசு வந்தது? இந்த மணி பிரிண்டிங் மூலமாக. அப்போ ஒரு ஒரு அரவாசி பொருளான் இருக்குது, அதுக்கிட்ட எல்லாட்ட கையிலும் காசு இருக்குதுன்றக்கு என்ன நடக்கும்னா, சிம்பிள் பொருளாதார ஈக்குவேஷன் வரும், கேள்வி கூடி நிரம்பல் குறைவாக இருக்க விலை அதிகரிக்கும், அப்போ பணவீக்கம். அப்போ இந்த அதனால்தான் மணி பிரிண்டிங் பண்ணுறது வந்து எல்லாட்ட கையிலே மிளகுவாக காசு வருகின்றது, பணவீக்கத்தை உருவாக்கி கொண்டு வருது. இப்போ பணவீக்கம் யாரை அதிகமாக தாக்கும் என்றால், இப்போ பணவீக்கம் இருக்கிற டைமில் வெல்தி கையில் காசு இருக்கிற என்ன செய்வார்ன்றா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவார், இல்லாட்டி ரியல் எஸ்டேட்டில் ஒரு காணி துண்டை வாங்கி போட்டுருப்பார். அவருக்கு பொருளாக அந்த சொத்து வந்து இன்ஃப்ளேஷனோடு அதிகரிக்கும். ஆனால் ஒரு ஒரு விளிம்பு நிலையில் இருக்கின்ற மனிதர்கிட்ட கையில் சொத்து வாங்குறதுக்குரிய காசு இருக்காது, அவரால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு உணவுப் பொருளை வாங்குவதற்கு கூட அதிகமாக விலை கொடுக்க வேண்டி வரும். அப்போ அவர்கிட்ட பர்ச்சேசிங் பவர் குறைவாக இருக்கே, அது இன்டிரெக்ட் டேக்ஸ் என்று சொல்வார்கள். மக்களுக்கு தெரிய, இப்போ அண்மையில் கூட பழைய நிதியமைச்சர் சொல்லியிருக்கின்றார், தான் 5000 ரூபா இல்லாட்ட கையிலையும் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ அதை கேட்கின்ற ஓட் போடுற மக்கள் என்ன பாருங்களோ, 5000 ரூபா எனக்கு வருது பெரிய விஷயம் என்று. ஆனால் அந்த 5000 ரூபால் அரவாசி பொருளை கூட வாங்க முடியாது இல்லாமே வருமென்று அவர்களுக்கு இந்த பொருளாதார விளக்கங்கள் தெரிந்திருந்தால் அரசாங்கத்தில் சொல்லியிருப்பாங்க, 5000 ரூபா வேண்டாம், எனக்கு வேலை தாருங்கள்னு சொல்லி. இப்போ அதுதான் இந்த மணி பிரிண்டிங்கால் ஒரு விஷயம். அப்போ IMF மணி பிரிண்டிங் கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்ட். அவர்கள் சொல்லிட்டு மணி பிரிண்டிங் நீங்கள் துப்புரவாக உடனடியாக நிப்பாட்டிடலாம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்டணும். ஏனென்றால் நீங்கள் சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்காட்டி சோஷியல் அன்ரெஸ்ட் வரும். அப்போ அதுக்கு என்ன தீர்வு என்றால், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிக்கின்றது. வரலாறு காணாத ரீதியில் நீங்கள் சொன்னீங்கள் மணி பிரிண்டிங் அடிச்சிருக்கின்ற என்று, அதே நேரத்தில் வரலாறு காணாத அளவு ரீதியில் அரசாங்கம் மத்திய வங்கி வந்து வட்டி வீதத்தை உயர்த்தியிருக்கின்றது 7% ஓவர் நைட். அதுக்கு முதல் உயர்த்தி இருக்கின்றது 3%. அப்போ கிட்டத்தட்ட டபுள் மடங்கு உயர்த்தியிருக்கின்றார்கள். அதனால் என்ன நடக்குமெண்டா, அப்போ என் கையில் ஃப்ரீயாக காசு இருந்தால் என்ன செய்வேன், ஒன்று சாப்பிடுவேன். ஆஃப்கோர்ஸ் சாப்பிட்றாக்கில் தவிர மற்றது என்ன செய்வேன்டா, ஓகே நான் ஒரு ட்ரிப் ஒன்று போக யோசிப்பேன், இல்லாட்டி ஒரு வெஹிக்கிள் ஒன்று வாங்க யோசிப்பேன், இல்லாட்டி ஒரு வீடு ஒன்று வாங்க யோசிப்பேன். அப்போ அந்த கன்சம்ஷன் நுகர்வுக்கு செயற்படுத்துவேன். அப்போ நான் பார்ப்பேன், ஓகே நுகர்வு இல்லாட்டி வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பேன். அப்போ பார்ப்பேன், ஓகே வட்டி வீதம் 20% இருக்கேன், நானே நுகர்வு செய்யணும்னு சொல்லி என் கையில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள காசை கொண்டே வங்கிகளில் வைப்பாக வச்சுருப்பேன். வைக்கைக்கு நடக்குமெண்டா, இந்த பொருளாதாரத்தில் கன்சம்ஷன் கேள்வி குறைஞ்சு பணவீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமென்ற காரணத்தினால்தான் இந்த வட்டி வீதத்தை அதிகரித்திருக்கின்றார். இதில் பணவீக்கம் குறைவது மட்டுமில்லாமல் நமது எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூடி ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையாக வரும் என்றதான் இந்த பணவீக்கத்தில் உள்ள பிரச்சனையும், அதை எப்படி நாங்கள் அதிலேருந்து வெளில வரலாம்ன்றதுக்குரிய விளக்கம். நிச்சயமாக இந்த வங்கிகளில் பணம் இருக்கிறத பற்றி, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து அதை நிலமாகவோ காணியாகவோ மாற்றுறதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுபோல் இப்போ போய்கொண்டிருக்கிற பாதையில் வந்து இந்த தங்கத்தினுடைய விலை, இல்லாட்டி தங்கத்தினுடைய கொள்வனவு என்பது மக்கள் மத்தியில் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம், ரஷ்யாவினுடைய அதிபர் பூட்டின் வந்து ரஷ்யாவின்
சிவனுடைய நாணயத்தை தங்கத்துக்கு ஈக்குவலாக மாற்றுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு அதை அதன் மூலமாக டொலரை நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த தங்கம் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை செலுத்துகிறது? சசிவன், என்னென்றா இப்போ எல்லாருக்கும் தெரியும் பணவீக்கம் வந்துட்டு. இப்போ 100 ரூபாய்க்கு நான் இன்றைக்கு ஒரு பொருளை 100 ரூபா ஒரு தண்ணி போத்தலை இன்றைக்கு 100 ரூபாக்கு வாங்குறேன் என்றால் அந்த 100 ரூபா என் கையில் அப்படியே இருந்ததுன்றா ஒரு வருஷத்து பிறகு 100 ரூபா தான் இருக்க போகுது. அந்த பொருள் 110 ரூபா போயிருக்கும். அப்போ எனக்கு பணவீக்கம் பண பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய அளவு குறைஞ்சிடும். அப்போ எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணுமெண்டு. அப்போ மக்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட் வந்து ஓகே கோல்டு ஈஸியாக இருக்குமெனு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் 120,000 விற்று கொண்டிருந்த தங்கம் உடனடியாக 210,000 கூறியிருக்கின்றது. அப்போ இந்த இதில் வாங்கலாமான்னு எனக்கு சில பேர் கேட்டுள்ளார்கள். அவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த விலையில் நீங்கள் வாங்கக்கூடாது, கூடவாக இருக்கின்றது. ஏனென்றால் இனிவரும் காலங்களில் நமது எக்ஸ்சேஞ்ச் ரேட் கரன்சியானது ஸ்டெபிலைஸ் ஆகும். உலக நாடுகள் உலக தங்க விலையை பார்த்தீர்களா இருந்தால் அது 2,000 USD சொல்வார்கள். அது மட்டும் போனது ஏனென்றால் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தது, கோவிட் இருந்தது, அதுக்கு பிறகு ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே போனபடியாக. அப்படி இல்லாட்டி லாங் ரன்னில் உலக நாடுகள் என்ற தங்கத்தின் விலை எவ்வளோ இருக்குமென்றால் 1,700-1,600 லெவலில் தான் இருக்கும். இப்போ உலக நாடுகள்லேயும் தங்கத்தின் விலை குறைவதற்கான சான்ஸ் இருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள தங்கத்தின் ப்ரைஸ் எப்படி ப்ரைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால் பிளாக் மார்க்கெட் ரேட்டில் 375 ரூபா 400 ரூபாவில். அப்போ அதே ஒஃபீஷியல் ரேட்டில் ப்ரைஸ் பண்ணப்பட்டதுன்னா தங்கத்தின் விலை இன்னும் குறைவாகத்தான் இருக்க வேணும். அப்போ எனவே 200,000 ரூபா 10,000 ரூபாக்கு 200,000 ரூபாக்கு நீங்கள் தங்கம் வாங்குவது வந்து ஒரு சிறந்த ஒரு முதலீடாக இப்பொழுது தென்பட போகிறதில்லை. IMF எல்லாம் போய் எங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவு நாங்கள் ஓகே நிலைமையை வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி விலை குறைந்த பிறகு வாங்கலாம் என்பது தான் நான் உங்களுக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். குயிக்காக அந்த ரஷ்யாண்ட கரன்ஸ் டொலர் பேஸ் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது வேர்ல்ட் வார் கலந்த காலங்களில் தான் இந்த ஒவ்வொரு ஆக்களின் கரன்சியையும் ஒவ்வொரு ரிசர்வ் இருப்பின் அடிப்படையில் பெக் பண்ணுறவர். டொலர்ஸ் கோல்டு குடிச்சதுன்றா உங்களோட நாணயம் கூடும், கோல்டு குறைஞ்ச உங்கள் நாணயம் குறையும். அப்போ கோல்டு பேக்டுன்னு சொல்கிறது. மற்றது வந்து டொலர்ஸ் பேக். இப்போ டொலருன்ற பெருமதி எவ்வாறாகி மூவ் பண்ணி கீழே வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கரன்சியை நீங்கள் பெக் பண்ணணும்னு சொல்லி. இப்போ சில பேர் ஒரு பொருளிய நிபுணர் வந்து இலங்கைக்கும் வந்து கரன்சி போட், அதாவது சிம்பிளாக சொல்கிறேன்டா எங்களோட கரன்சியை வந்து நாங்கள் டொலருடன் தொடர்படுத்த வேண்டும், அதாவது டொலர் இப்போ கூடுதோ எங்களோட கரன்சி கூடும், டொலர் குறைக்கு எங்களோட கரன்சி குறையும். ஆனால் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு அது இப்போதைக்கு சரி வராது. ஏனென்றால் எங்கள்கிட்ட ரிசர்வ்ஸே காணாது, 400 பில்லியன் தான் இருக்கின்றது. அப்போ அந்த தங்கத்துக்கு எதிராக எங்களோட கரன்சியை பெக் பண்ணுறதோ டொலருக்கு எதிராக எங்களுடைய கரன்சியை பெக் பண்ணுறது இலங்கையில் சரிவராது. இலங்கை ஒரு சின்ன நாடு, ஒரு பொருளாதார ஒரு சரியான ஒரு பொருளாதார நிபுணர் வந்து சிறந்த ஒரு லீடர்ஷிப் இருக்குமா இருந்தால் இலங்கை போன்ற ஒரு சின்ன நாடு வந்து ஒரு 1.5 வருடம் 2 வருடத்துக்கு பழையபடி நோர்மலாக ஒரு நிலைமைக்கு வரும், மக்களும் இலகுவாக தமது வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாம் என்பதுதான் என்னோட பர்சனல் கருத்தாக இருக்கின்றது. நன்றி. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நாங்கள் இப்போ நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய பொதுமக்களுக்கு இது தொடர்பாக நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், அதில் ஓரளவுக்கு தெளிவு கொடுத்துருப்பீர்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி, இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதில் எங்களுடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதில் இதை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பது அது தொடர்பான ஒரு சுருக்கமான விளக்கத்தையும் தந்தீங்கன்னா நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்யக்கூடிய. இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமை ஒரு பொருளாதார சிக்கல் தான் இருக்கிறோம், இல்லை என்று மாற்றுக்கருத்து கிடமில்லை. ஆனால் ஒரு சிறந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்திகள் வாசிக்க வேண்டும், IMF போனால் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் நாங்கள் இமீடியட்டாக என்ன செய்வோம், முடிந்த அளவு இப்போ நான் செலவை குறையுங்க என்றால் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு காசையில் எப்படி செலவு குறைக்கிறேன்னு சொல்லி, பட் முடிந்த அளவு உங்களோட செலவை குறைக்க முடியுமா இருந்தால் குறையுங்கள். நீங்கள் ஒரு ட்ரிப் ஒன்று போகிறீங்களா இருந்தால் அதை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்க. அதே நேரத்தில் ரெண்டாவது வருமானம் எப்படி உழைக்கலாம்றதை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது தயவு செய்து உங்களோட பணத்தை அதாவது சேவிங்ஸை நீங்கள் FD அதாவது சேவிங்ஸாகவே வச்சிருக்க வேண்டாம், அதை கன்வெர்ட் பண்ணுங்கள். FD ரேட்ஸ் வந்து இப்போ இனி வங்கி வட்டி வீதம் கூட போகின்றது, 20-22% தொட சான்ஸ் இருக்கின்றது. அப்புறம் ஒரு 22% உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு FD ஒன்று வந்ததுனால அதை கட்டாயம் போட்டுருங்க. ஏன்னா இப்போ கூட்டிட்டு தொடர்ச்சியாக கூடிய லெவலில் இருக்க போகிறோம், இல்லை கூட்டிட்டு ஒரு 6-9 மாதத்தில் திருப்பி குறைஞ்சி வரும். அப்போ கூடுற டைமை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும். அப்போ உங்களுக்கு 5 வருஷத்தில் ஒரு வங்கி வந்து நாங்கள் 22% தாருன்றால் நீங்கள் தயவு செஞ்சு அதில் போய் போட்டுருங்க. அதே நேரத்தில் யூனிட் ட்ரஸ்ட் என்ற ஒரு விஷயம் இருக்குது, கிட்டத்தட்ட பேங்க் மாதிரி. மற்ற நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, பேங்க் வந்து இப்போ சஸ்டெயினபிளாக இருந்தால் நான் சொல்லுவேன், இலங்கை அரசாங்கத்தை விட வங்கிகள் மிக ஸ்ட்ராங்காக இருக்கின்றது.
அவர்கள் இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேட் என்று சொல்கின்றது, அவர்கள் நிறைய விஷயங்களை பார்க்கின்றார்கள், நிறைய ஒழுங்காக விடயங்களை செய்கின்றார்கள். எனவே நீங்கள் உங்களோட பணம், அதாவது உங்களோட எல்கேஆரில் இலங்கை ரூபாயில் இருக்கின்ற பணத்தை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரேடியாக வித்ரோ பண்ணாதான் அதில் ஒரு கலப்ஸ் வரும். அப்போ நீங்கள் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்றதுக்காண்டி நீங்கள் வங்கி வந்து கலப்ஸ் ஆகிடும், லெபனான் மாதிரி சுச்சுவேஷன் வரும் என்று தயவு செய்ய நிற்க வேண்டாம். நாங்கள் லெபனான் அளவுக்கு இன்னும் போகவில்லை. எனவே மக்கள் இதுக்குரிய ஆயத்தங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்றால் ஒரு 6 மாதம் 9 மாதத்துக்கு நாங்கள் சிரமப்பட வேண்டி வரும். ஆனால் அதுக்கு பிறகு வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நான் என்னுடைய இதை நிறைவு செய்து கொள்கிறேன். சச்சிவன் நிச்சயமாக மிக்க நன்றி ரகுராம் அவர்களே. இலங்கையினுடைய பொருளியல் ஆய்வாளர்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவரான நீங்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக, அது மட்டுமில்லாமல் எங்களுடைய நேர்களுக்காக தந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இப்பொழுது நாங்கள் மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே இதில் எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் எங்கள் ஒவ்வொருவருடைய தனித்துவமும் முக்கியமாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு தனிமனிதராக ஒன்றாக சேர்ந்து செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக மிக குறுகிய காலகட்டத்தில் இதிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கான சரியான பாதையிலே பயணிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே இந்த அடுத்த வருடம் புதிய வருடம் பிறக்கப் போகிறது. அந்த புதிய வருடம் எங்களுக்கு ஒரு சிறந்த வருடமாக அமைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பொறுப்புணர்வு மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சஜிஷ்ணவன் சிவச்சந்திரதேவன். நன்றி, வணக்கம்.